அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 60 கல்யாணம் நடத்துறது அவசியமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தனக்கு 60 ஆன பிறகு 60 கல்யாணம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்கலை அப்படின்னா, நம்ம மகனுக்கு மகளுக்கு முதல்ல நம்ம திருமணத்தை பார்த்து நடத்தி வைப்போம், நமக்கு எதுக்கு இந்த நேரத்தில் 60 கல்யாணம் அவசியமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதை தள்ளி போட்டுடுறாங்க. இல்லைனா அந்த 60 முடிஞ்சோன்னு ஒரு கோயிலில் போய் அர்ச்சனையை மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. 60 கல்யாணம்னு ஒரு நிகழ்வாக, சஷ்டப்த பூர்த்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக நடத்துறது கிடையாது. நிறையா பேர் குடும்பங்களில் இன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதுக்கான காரணம் என்ன, 60 கல்யாணம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறது, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது, ஒருவர் பிறக்கும் பொழுது வானமண்டலத்தில் நவகிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல சஞ்சாரம் செஞ்சிச்சோ அதே இடத்துல அந்த நபரினுடைய, அந்த மனிதனினுடைய 61 வயது தொடங்குகிற நாளில் அந்த வானமண்டலத்தில் இருக்கிற நவகிரகங்கள்லாம் அதே இடத்துல சஞ்சாரம் செய்கிறதா நம்பப்படுது. அதாவது வந்து இந்த 61 வயது தொடங்குகிற நாள் வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளாக இருக்கணும். நம்ம ஆங்கில வருட கேலண்டரில் வரக்கூடிய நாள் வந்து நாளில் வந்து அந்த கிரகங்கள்லாம் அந்த இடத்துல இருக்காது. ஜென்ம நட்சத்திரப்படி பிறந்த நாள் கொண்டாடுவோம்ல நம்ம, அந்த ஜென்ம நட்சத்திரத்தைப்படி அந்த 61 வயது தொடங்குகிற நாள் அன்னைக்கு நம்ம பிறந்தப்போ இருந்த இடத்துல இருந்த அதே இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அதே இடத்துல சஞ்சாரம் செய்கிறதா நம்பப்படுது. அதனால தான் அந்த 61 வயது தொடங்குகிற அந்த நாளில், ஜென்ம நட்சத்திரப்படி தொடங்குகிற அந்த நாளில் வந்து சஷ்டாப்த பூர்த்தி, அதாவது 60 கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எதுக்காக நடத்தணும், எதுக்கு ரொம்ப அவசியமாக கண்டிப்பாக நடத்தணும், அதாவது பெற்றோர்கள் விருப்பப்படலனா கூட இந்த வீடியோவை பார்க்குற பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக அவங்க பெற்றோருக்கு நடத்தி வைக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம வந்து நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்ம அம்மா அப்பாக்க கண்டிப்பாக 60 கல்யாணம் நடத்தி வச்சு நம்ம பார்க்கணும். அது வந்து நான் ஒரு வேண்டுகோளாக கூட நான் விடுக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. அதாவது என்னென்னா, சௌன மகரிஷி வந்து சதுர்வர்க சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூலில் வந்து எழுதியிருக்காரு. சௌன மகரிஷி அப்படிங்கிறவர் இந்த சதுர்வர்க சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலில் 60 கல்யாணம் நடத்துறதோட அவசியத்தை அவர் அதில் சொல்லியிருக்காரு. எதனால் அது அவசியம் அப்படிங்கிறத பற்றி, அதாவது ஒருவருக்கு 60 வயது முடிந்து 61 வயது தொடங்குகிற நாளில் காளையவனன் சீதும்ரன் என்கின்ற துஷ்ட தேவதைகள் வந்து உடலில் புகுந்து உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள், அதாவது இயந்திரங்களை வந்து வலுவிழக்க செய்கின்றது. இதனால் உடலை வந்து பலப்படுத்துறதுக்காகவும் ஆயுள் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் தான் அந்த சப்ஷப்த பூர்த்தி என்கின்ற இந்த 60 கல்யாணம் வந்து நம்ம நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாக வந்து சௌன மகரிஷி வந்து இந்த சதுர்வர்க சிந்தாமணி என்கின்ற அந்த நூலில் வந்து இதை ஒரு காரணமாக சொல்லி கண்டிப்பாக நம்ம சஷ்டப்த பூர்த்தியை நம்ம வந்து 60 வயது முடிந்தவர்களுக்கு நடத்தி வைக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த துஷ்ட தேவதைகளான 2 துஷ்ட தேவதைகள், காளையவனன் சீதும்ரன், இந்த 2 துஷ்ட தேவதைகளும் நம்ம உடலில் இருக்கிற இயந்திரங்களை வந்து வலுவிளக்க செய்கிறதுனால நம்ம 60 கல்யாணம் நடத்துகிறப்ப அந்த துஷ்ட தேவதைகளுடைய அந்த தாக்கம் வந்து குறையும் அப்படிங்கிறத நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுள் அதிகரிக்கக்கூடிய உங்கவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 மனித தெய்வங்கள், அந்த 2 மனித தெய்வங்கள் யார் யார்னா, மிருத்யுஞ்சயன் மார்க்கண்டேயர், இவங்க 2 பேரை தான் மனித தெய்வங்களாக நம்ம கருதுகிறோம். இவங்களுக்கு பூஜை செஞ்சு நம்ம பரிகாரம் செய்கிறது மூலமாக இந்த சஷ்டப்த பூர்த்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்ததாக நம்ம கருதப்படுது. இவங்களோட அனுகிரகத்தால் நம்மளுடைய ஆயுள் வந்து நீடிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த இதிலேருந்து நான் 2வதாக சொன்ன அந்த மார்க்கண்டேயர் வந்து ஒரு உண்மையிலே ஒரு மனித தெய்வம். இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கண்டேயர் வந்து, மார்க்கண்டேயருக்கு வந்து சாகாவரம் கிடைத்தது வந்து எந்த திருத்தலத்தில் அப்படின்னா, மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் அபிராமி அம்மன் திருக்கோயில், அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலில் தான் இந்த மார்க்கண்டேயருக்கு வந்து சாகாவரம் கிடைத்தது. இப்போ 60 கல்யாணம் பண்ணுறவங்களும், நம்ம பெற்றோருக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளும்,
கண்டிப்பாக இந்த திருக்கடையூர் அபிராமி கோயிலில் போய் நம்ம பெற்றோர்களுக்கு செஞ்சு வைக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்து ஆயுளை வந்து அதிகரிக்கக்கூடிய வந்து அந்த ஒரு திறன், அந்த ஒரு சக்தி படைத்த ஒரு வரலாறு திருத்தலம், வரலாற்று திருத்தலம்னு கூட அதை நம்ம சொல்லலாம். என்னென்னா மார்க்கண்டேயர் வந்துட்டு வந்து 16 வயதில் வந்து அவர் வந்து இறந்து போயிடுவார், அவருடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து கருதப்பட்டப்ப அவங்களுடைய பெற்றோர் மிருகண்டு மருதவதி இந்த பெற்றோர் வந்து அவங்க மார்க்கண்டேயர்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு 16 வயசு வரைக்கும் தான்ப்பா நீ உயிரோடு இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து உன்னோட ஆயுள் முடிஞ்சிடும், இதுதான் சிவபெருமானால் அருளப்பட்டது உனக்காக அப்படின்னப்ப அவர் வந்து சிவபெருமானை எண்ணி தவம் செஞ்சு இருக்கிறப்ப சிவபெருமான் அவருக்கு அருள் வழங்குறார், சாகாவரம் வழங்குறார் மார்க்கண்டேயருக்கு. அந்த சாகாவரம் எந்த தளத்தில் வழங்கப்பட்டது அப்படின்னா இந்த திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலில் தான் வழங்கப்பட்டது. அதனால் அந்த 60வது கல்யாணம் பண்ணுறவங்க வந்து இந்த திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோயிலுக்கு போய் செஞ்சோம் அப்படின்னா, சஷ்டப்த பூர்த்தி நிகழ்வை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவங்களுடைய ஆயுள் வந்து வளரும், நீண்ட ஆயுளோடு நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை ஊற்றாக வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் நம்ம பெற்றோருக்கு 60வது கல்யாணம் நடத்தி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் இந்த வீடியோவை பார்த்திங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு 60வது கல்யாணம் நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ சார்பாக. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். 60வது கல்யாணம் நடத்துறதோட அவசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.